கர்நாடக சங்கீதம் கொஞ்சமும் தெரியாத நான் போய் உட்கார்ந்து ஒரு கச்சேரியில போய் உட்கார்ந்தா எனக்கு நான் என்ன கல்யாணியை கண்டேனா காம்போதியை கண்டேனா எதுவுமே அறியாமல் இருக்கும்போது நம்மளால் அவ்வளவா ரசிக்க முடியலை, ஓரளவுக்கு தான் ரசிக்க முடியும். ஆனால் விதேகராஜா அப்படி இல்லை, மிகப்பெரிய பண்டிதன், அவரே சுயம் ஒரு கவி, அதனால ரசிச்சு கேட்டுருக்கார், தலையாட்டி ரசிச்சு கேட்டார். இவர் சொல்லி முடிச்ச பிறகு அவருக்கு பெரிய ஒரு முத்தாகாரத்தை பரிசாக கொடுக்கிறார். அந்த கொடுக்கும் பொழுதும் அந்த ரசிக்கும் பொழுதும் நாம செய்கிறோம் என்கின்ற நான் சக்கரவர்த்தி, நான் பரிசு கொடுக்கிறேன் என்கின்ற எண்ணம் சற்றும் இல்லாமல் அவரோ மெக்கானிக்கல்னு சொல்லுவார்களே அப்படியே யாந்திரீகமாக தான் செய்கிறோம் என்கின்ற எண்ணம் சற்றும் இல்லாமல் முகத்தில் எந்த விதமான பாவ மாற்றங்களும் இல்லாமல் அப்படி அவருக்கு பரிசு கொடுக்கிறார். அவர் நகர்ந்து போகிறார். பின்னாடி இன்னொருவன், அவன் வந்து ஏதோ மிகப்பெரிய தப்பு நடத்திருக்கான், அவன் வந்து டாக்ஸ் சரியான படிக்கு எல்லாம் செய்யவில்லை, நிறைய சூறையாடி இருக்கிறான், அவனுடைய கேஸ் வருகிறது. மந்திரிகள் எழுந்து அதை சொல்கிறார்கள். அவனுக்கு என்ன தண்டனை என்று ராஜா சொல்கிறான். அந்த தண்டனையை கொடுக்கும் போதும் நாம் அவனுக்கு சிக்ஷை கொடுக்கிறோமே, அவன் கஷ்டப்படுவானே, அவன் குடும்பம் என்னாகும், கொஞ்சம் கூட அவருக்கு அந்த எண்ணம் இல்லை. என் கடமையை நான் செய்கிறேன், அம்பாள் என்னை சக்கரவர்த்தியாக இங்கே உட்கார்த்தி வைத்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு நான் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அவ்வளவுதானே தவிர நான் செய்தேன் என்கின்ற சற்றும் அந்த எண்ணம் இல்லாமல் செய்ததுனால முகத்துல எந்த விதமான பாவங்களும் இல்லாமல் அவர் செயல்பட்டார் என்பதை பார்த்தார் சுகாச்சாரியால். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். பரம சந்தோஷம், இப்படி கூட இருக்க முடியுமா என்று சுகபிரம்மம் அவர் வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறார். அந்த அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய மேட்டரெல்லாம் முடிஞ்சது. ராஜ்ய மந்திரி சபை கலையக்கூடிய நேரம், அவர்கள் எல்லோரும் இவரை வந்து அழகா ஆசனம் போட்டு கொடுத்து அமர்த்தி வைத்தார்கள். நன்னா பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்றார்கள். ஒரு மகர்ஷி சிரேஷ்டனை எப்படி பாத பூஜை பண்ணி வரவேற்க வேண்டுமோ அப்படி வரவேற்று அவரை மிகப்பெரிய ஒரு ஆசனத்திலே அமர செய்தார்கள். மகாராஜாவே தானே சுயம் வந்து பாத பூஜை பண்ணி அந்த விதேகராஜ சரசன் ஜனக மகாராஜா அவர்கிட்ட, சுவாமி வந்ததன் நோக்கம் என்ன நான் தெரிந்து கொள்ள, அந்த பேசின துவனி, அதிலே இருக்கக்கூடிய மதுரமான வார்த்தைகள், பணிவு, பக்குவம், பண்பாடு எல்லாம் அந்த ஒரு ரெண்டு அக்ஷரம் பேசினால் அதிலேயே வெளிப்பட்டு விட்டது. நான் சக்கரவர்த்தி என்கின்ற சற்றும் அந்த எண்ணம் இல்லாமல் அவர் பேசின விதம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. இரண்டு பேரும் குசல பிரசனம் செய்து கொள்கிறார்கள். இவர் கேட்கிறார், எங்க அப்பா என்னை இப்படி திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்றா, உங்களை பார்த்து விட்டு வர சொன்னால் எப்படி இப்படி இத்தனை அரசு அலுவல்களுக்கு நடுவில் உங்களால் அமைதியாக இருக்க முடியறது, இது எப்படி சாத்தியம் என்கின்ற தன்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் கேட்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் விளக்கம் சொல்கிறார். எப்படி தான் அந்த நிலைமையை அடைந்தோ, எப்படி அம்பாள் பாத ஸ்மரணையே தன் மனசுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது, அதை மட்டும்தான் மனசு ஸ்மரிக்கதே தவிர வேற எதையும் மனசு கை அதில் நாட்டம் போகவில்லை. மனசை ஒரு இடத்துல அப்படியே ஸ்திரமாக வைத்து கொண்டு விட்டால் அதன் பிறகு மற்ற காரியங்கள் தானே நடந்து கொள்ளும், நாம் செய்கிறோம் என்கின்ற எண்ணம் வராது. என் கடமை ஆஸ் அ கிங், ஆஸ் அ சக்கரவர்த்தி, நான் இதை செய்துதான் ஆக வேண்டும். எனக்கு பிடிச்சுதா பிடிக்கவில்லையா என்கின்ற விருப்பு வெறுப்புக்கே இதுகளில் இடம் இல்லை. அப்படி ஒரு மனப்பான்மையை உள்ளே வளர்த்தி கொண்டு விட்டோமே ஆனால் அந்த மனசை தன் அந்த ஒரு பகவத் கிருப்பையை நினைத்து கொண்டு அந்த பகவானுடைய பாதார விந்தங்கள்ல சமர்ப்பணம் பண்ணி கொண்டு எதை செய்தாலும் அது நமக்கு பந்தமாகாது அப்படி என்பதை ரொம்ப விஸ்தாரமாக எடுத்து சொல்றார் ஜனக மகாராஜா. அப்படியே ஸ்ரத்தையோட கேட்டுருக்கார். ஒரு ஸ்ரோதா எப்படி கேட்க வேண்டும் என்பதற்கு சுகாச்சாரியால் ஒரு உத்தம உதாகரணம். ஒரு வக்தாவானவர் சொல்லக்கூடியவர் எப்படி எடுத்து சொல்ல வேண்டும், ஒரு அக்ஷரம் கூட தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட அவள வாயிலே வரவில்லை, சொன்னது முழுக்க வேதாந்த தத்துவங்கள் என்பதை சுகாச்சாரியால் புரிந்து கொண்டார். இந்த சுகாச்சாரியார் தான் பரீட்சித்த மகாராஜாவுக்கு 7 நாட்கள் உட்கார்ந்து பாகவதம் உபதேசம் பண்ணினார். சோதா எப்படி இருக்க வேண்டும் என்பதை அங்கே நிரூபித்தார் ஜனக மகாராஜாவுடைய சந்நிதியில. சோதான்னா கேட்கக்கூடியவர், ஆடியன்ஸ். அப்ப எப்படி இருந்து இந்த சிரவணம் பண்ண வேண்டும் என்பதை அங்கே நிரூபித்து காட்டினார். வேற பரீட்சித் மகாராஜாவுக்கு பாகவதத்தை எடுத்து சொல்லும் போது ஒரு வக்தாவானவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை இரண்டுமே இவராலேயே பண்ண முடிஞ்சது. ஒரு வக்தாவாகவும் ஒரு ஸ்ரோதாவாகவும் சுகாச்சாரியாலே நன்கு பிரகாசித்தார் என்பது நமக்கான பாடம். பேசும்பொழுது தேவையானதை மட்டுமே பேச வேண்டும், அதிகப்படியாக ஒரு வார்த்தை பேசக்கூடாது, சொன்னது
நாலு பேருக்கு பிரயோஜனப்படும்படியான வார்த்தைகளாக இருக்க வேண்டும், சன்மார்க்கத்தை காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும், எவருடைய மனதையும் புண்படுத்தும்படியான வார்த்தைகளாக இருக்கக்கூடாது என்பதை எல்லாமும் எப்படி கேட்க வேண்டும் என்பதையும் சுகாச்சாரியார் ஒருவரிடம் இருந்தே நாம அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையிலே இன்றைக்கு இருக்கிறோம். அப்படி அதெல்லாம் கேட்டு முடிச்சார் பரம சந்தோஷம். அவருக்கு நமஸ்காரம் பண்ணார் ஜனகரை, அவர் இவருக்கு நமஸ்காரம் பண்ணார். இரண்டு மகான்கள் சந்திச்சு கொண்டால் இதுதான் நடக்கும். தெய்வ காரியத்தை தவிர வேற எதையும் பேச மாட்டார்கள். லௌகீகம் என்பதற்கு இடமே கிடையாது. அப்படி ஒரு மிக உயர்ந்த ஆன்மீக சிந்தனையிலே இருந்தார் பரம சந்தோஷம். விடை பெற்று கொண்டு திரும்பி தன் வீட்டுக்கு வருகிறார். நவ் ஹீஸ் கன்வின்ஸ்டு. கிரகஸ்தாசிரமத்துல இருந்தாலும் அப்பாவினுடைய ஆணையை மீறி நான் போனேன் என்கின்ற பாபமும் எனக்கு வராது. அப்பா ஆணைக்குட்பட்டு நான் நடந்து கொண்டேனேயானால் ஜனகராஜா மாதிரியே நானும் ஆக முடியும் என்கின்ற நம்பிக்கை அவருக்கு வந்தது. இது நம்மளை கட்டுக்குள்ள வைக்காது, நம்மளை கட்டுப்படுத்தாது என்கின்ற பரிபூர்ண நம்பிக்கை வந்தது. அப்பாவிடத்துல வந்து சொல்றார் நடந்ததையெல்லாம். அப்படியே வந்து சந்தோஷமா சொல்கிறார். சொல்பவருக்கும் சந்தோஷம், கேட்பவருக்கு அந்த வியாதவியாசருக்கு அதை விட சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி பங்கு. வா 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 கண்ணா, வா கண்ணா, என்ன பேசினே நீ, ஜனகரை பாத்தியா, என்ன பண்ணு, என்ன சொல்லி கொடுத்தார், வாட் இஸ் யுவர் ரிப்ளை, நீ என்ன தீர்மானம் எடுத்திருக்கே, ரொம்ப ஆவலோட கேட்கிறார். அமைதியாக சுகாச்சாரியார் எல்லாவற்றையும் நடந்ததையெல்லாம் அவ அப்பாவுக்கு சொல்றார். கிரகஸ்தர்மஸ்ய மகத்வமஸ்மாத் விஜ்ஞாய தீமான் சசுகோ நிவ்ருத்தஹ பித்ராஸ்ரமம் ப்ராப்ய சுதாம் பித்ருணாம் வியாசேதி ஹிருஷ்டே கிரகிணிம் சகார. அப்பா, நான் நீங்கள் சொல்லபடி கிரகஸ்தாசிரமத்திலே பிரவேசனம் பண்ணுவதற்கு எந்த ஆக்ஷேபனையும் இல்லையப்பா. நான் தெரிந்து கொண்டு விட்டேன் எப்படி வாழ வேண்டும், கிரகஸ்தாசிரமியாக நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு விட்டேன் அப்பா, நான் அதன்படியே செய்கிறேன் என்று தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்தார். வியாசாச்சாரியாளுக்கு பரம சந்தோஷம். பெரிய சாம்ராஜ்யமே கிடைச்ச மாதிரி ஆயிடுத்து. துள்ளி குதிக்கிறார். உடனே தன் பையனுக்கு பெண் தேட ஆரம்பிக்கிறார். பிதற்களுடைய மகளான பீவரி என்ற கன்னிகையை அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார். அந்த பீவரி என்பவள் சதா சர்வகாலமும் ஈஸ்வர கிருபையோடு கூட இருக்கக்கூடியவள், சத்கர்மங்களையே செய்யக்கூடியவள், சதாச்சாரத்திலேயே இருக்கக்கூடியவள். வரக்கூடிய மனைவி எப்படி அமைகிறாள் என்பதை பொறுத்துத்தான் தன் நம்ம குடும்ப ஜீவிதம் அமையும். சகதர்ம சரீத்தவா ராமரை, சீதையை ராமனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கும் போது இதே ஜனக மகாராஜா விதேகராஜா மந்திரம் சொல்லும்போது சொல்றார், இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீத்தவா பிரதீச்சைனாம் பத்ரம் தே பாணின் கிருண்ணிஷ்வ பாணினா பதிவிரதா மகாபாகா சாயேவானுகதா சதா அப்படின்னு சொல்றாரு. நிழல் போல் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பாளப்பா, உன் இச்சைக்கு மாறாக எதையும் செய்ய மாட்டாள். சக தர்ம சரீத்தவ, நீ செய்கின்ற அனைத்து தர்ம காரியங்களிலேயும் உன் உடனில் கூடவே இருந்து அந்த தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு உனக்கு உற்ற துணையாக அவள் இருப்பாள் என்று சொல்லித்தான் தாரை வார்த்து கொடுத்தார். அது பரம சத்தியம், நமக்கெல்லாம் தெரியும் ராமாயண கதை. அதை சொன்னவர் இவருக்கும் உபதேசம் பண்ணியிருக்காரு இல்லையா. சோ இவருக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல மனைவி அமைந்தால் சகதர்மச்சரி தவங்கிற மாதிரி அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி சகதர்மினியாக இவர் செய்யக்கூட அனைத்து சத்காரியங்களிலேயும் கூடவே இருந்து உறுதுணையாக இருந்த பீவரி என்கின்ற பிதிருக்களுடைய மகள் அவருக்கு மனைவியாக அமைந்தால் வியாசாச்சாரியாளுக்கு பரம சந்தோஷம். அவர் அவருடைய விரதானுஷ்டானங்களை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். சுகாச்சாரியாலும் குடும்ப பாரத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆன்மீக ரீதியிலேயும் ப்ரோக்ரஸ் ஆகி கொண்டிருக்கிறார். எதிலும் பட்டும் படாமல் ரொம்பவும் ஏசிக்கொள்ளாமல் இருக்கிறார். அவருக்கு நாலு மகன்கள் பிறந்தார்கள். அதன் பிறகு ஒரு மகளும் பிறந்தார் என்பது தேவி பாகவதத்தினுடைய சரித்திரம். உத்பாத்ய புத்ராம்ச சதுரசுதாம் ச கிரஹஸ்த தர்மான் விதநாத் விதிநாச்சரன் சக பிரதாய சைனா முனயேனுஹாய பபூவ காலே கிருத சர்வ கிருத்யஹ. காலாகாலத்துல செய்ய வேண்டியதையெல்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்தார். தன்னுடைய அனைத்து கர்மங்களையும் அக்னிஹோத்திராதிகளையும் தன்னுடைய தபஸையும் எல்லாற்றையும் விடாமல் செய்து கொண்டிருந்தார். கொஞ்சமும் வழுவாமல், ஸ்வதர்மத்திலிருந்து கொஞ்சமும் வழுவாமல், எதற்கும் ஆசைப்படாமல், நிஷ்காமியமாக செய்வதனைத்தையும் அம்பாள் செய்விக்கிறாள் என்கின்ற ஒரு சத்புத்தியுடன் கூட ஆச்சரணம் பண்ணி காமித்தார். கிரகஸ்த தர்மத்தை நன்கு செய்து காமித்தார் சுகாச்சாரியார்.
அவ அப்பாவுக்கு ஒரு பரம சந்தோஷம். ஹித்வாஸ்ரமம் தாத்தமபீஷைலசிருங்கே தபஸ்வி சஹசோத்பதன்கே பபௌ சபாஸ்வானிவ தத்வியோக கிண்ணம் சிவோ வியாசமசாந்த்வயச்ச. இப்படி ரொம்ப நாள் போயின்றது. இந்த காலகட்டத்திலே தான் இவருக்கு மகாபாகவதம் உபதேசம் பண்ணியிருக்க வேண்டும் பரீட்சித் மகாராஜாவுக்கு அப்படின்னு நாம அனுமானம் பண்ணி கொள்ள வேண்டியதுதான். இப்படி நான்கு பையன்கள் ஒரு புத்திரி, இவர்களுக்கு எல்லோருக்கும் செய்ய வேண்டிய அனைத்து சத்கர்மங்களையும் ஜாத கர்மத்திலிருந்து நாமகரணத்திலிருந்து அவர்களுக்கு சவுளம் என்ன உபநயனம் என்ன எல்லாவற்றையும் பண்ணி வைத்து விவாகம் பண்ணி வைத்து அவர்களுக்கும் குழந்தைகள் எல்லாம் பிறந்து இந்த தன்னுடைய மகளான கீர்த்தி என்கின்ற மகளையும் திருமணம் பண்ணி கொடுத்து அவளுக்கு செய்ய வேண்டிய சீர்சனத்திகளை எல்லாம் செய்து எல்லா கடமைகளையும் செய்து நிறைய குழந்தை வீட்டுல எங்க பார்த்தாலும் பேரன் பேத்தி. தாசாச்சாரியாளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இவர் எதை விரும்பினாரோ விரும்பினத்துக்கு 10 மடங்கு அதிகமாக அம்பாள் கொட்டி கொடுத்து விட்டார். அப்படி சந்தோஷமாக வாழ்க்கை போய்கொண்டிருந்தது.